வணக்கம் மக்களே, நான் உங்கள் மதுரைமணி. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுகர் பேஷண்ட்டுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இருக்க கோவக்காய் இதில் வந்து நம்ம ஒரு டிஷ் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாதாரணமாக ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றோம் அப்படின்னா ஆம்லேட்டு, கலக்கி, பொரியல் அந்த மாதிரி சாப்பிடுவோம் இல்லையா. இதில் வந்து நான் ஆம்லேட்டும் போட்டிருக்கேன், கலக்கியும் போட்டிருக்கேன், பொரியலும் போட்டிருக்கேன் சரிங்களா. இது மூணுமே தனித்தனி வீடியோவும் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். இதில் வந்து இந்த வீடியோ பர்டிகுலர் எதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கலக்கி சரிங்களா, கோவக்காய் வச்சு நல்லா ஒரு கலக்கி போட போகிறேன். வாங்க, அது எப்படி செய்யறேன்றது வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கோவக்காயை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவிட்டு அதோடய காம்பை வந்து ரெண்டு பக்கமும் நல்லா அறுத்து கீழே போட்டுடலாம். இந்த கோவக்காய் வந்து பழமாக சிவப்பு கலர் இல்லை பழமாக இருக்கும். இது வந்து நான் காயாக இருக்கும் போதே புனிக்கிட்டேன். பழமாக இருக்கும்போது சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும், ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இந்த கோவக்காய். இது பச்சையாக இருக்கும்போது சாப்பிட்டாலும் அந்த வெள்ளரிக்காய் சாப்பிடும் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இருக்கும். அதனால் அதை பச்சையாகவும் சாப்பிட்லாம், பழமாக இருக்கும்போது சாப்பிட்லாம். ஏன்னா டேஸ்ட்டு வந்து உப்பு சப்பு இல்லாமல் சப்புன்னு இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி ஆரோக்கியமான குணங்கள் நிறைந்தால் ஒரு சூப்பர் காய் இது. நீங்கள் வந்து பக்கத்தில் விளைஞ்சிருக்கோம், நிறைய இடத்துல கொடி மாதிரி படர்ந்துருக்கும், ஆனால் நம்ம என்ன செய்வோம், அதை அசால்ட்டாக விட்டுருவோம். கண்டிப்பான முறையில் இதை எடுத்து சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு இது. ஓகே, தனியாக சாப்பிட பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி இப்போ முட்டையில் கலந்தோ இல்லை பொரியல் பண்ணியோ எப்படியாவது சாப்பிட்லாம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோவக்காயை ரெண்டு பக்கம் காம்போ கட் பண்ணிவிட்டு நல்லா பொடிசாக வெட்டி வச்சுக்கலாம். நான் ஸ்லைஸாக ரவுண்டாக நல்லா ஸ்லைஸாக வெட்டிட்டேன். இதுக்கப்புறம் அது கல்லை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நல்லா வதங்கணும், அப்போ தான் நம்மளுக்கு அந்த கோவக்காய் வெந்திருக்கும். ஆயில் கொஞ்சம் சேர்த்து ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி பொடிச்சிடணும், இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே, எல்லா பக்கமும் நல்லா வதங்குற மாதிரி சூப்பராக ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு தட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு கலக்கி போடுறதுக்கு ஒரு கப்பு வேணும், அதில் போட்டுட்டு நம்ம கலக்கி போட்டுடலாம். இதுக்கு முதல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஆம்லேட் போட்டிருப்பேன், கோவக்காயிலே வச்சு ஆம்லேட் போட்டிருப்பேன். அதுவுமே சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அப்பப்போ ஒன்று பெருசு பெருசாக இருக்குது, சரியாக வெட்டாமல் இருக்கிறனால அதை வந்து நல்லா கொத்தி நம்ம கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். ஓகே, கோவக்காய் வந்து சூப்பராக வதங்கிருச்சுங்க. இப்போ வந்து அதை எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, தட்டில் எடுத்து வச்ச கோவக்காயை வந்து நம்ம கப்பில் போட்டுட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி கொஞ்சம் கிரேவி குழம்பு ஊற்றிக்கிட்டு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கல்லில் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இது கலக்கி வந்து ரொம்ப வேக விட தேவையில்லை, கொஞ்சம் நார்மலாக வேக விட்டாலே போதும். அந்த அடியில் மட்டும் இல்லை ஒரு லேயர் மட்டும் வெந்தால் போதும், அப்படியே நம்ம மடித்து எடுத்துட வேண்டியதான். ஓகே ஓகே, அவ்வளோதான். நடுவில் பார்த்தீங்களா அந்த குலகுலன்னு அப்படி இருக்கா, அது அப்படியே இருக்கணும். சுற்றி அப்படியே மடித்து விட்டுட்டு நம்ம அப்படியே கலக்கி எடுத்துடலாம். ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தொண்டை வந்து சரியில்லை, மழை காலத்து கொஞ்சம் இருமலாகி போச்சு, அதனால் திக்கி திக்கி வருது வாய்ஸு. ஓகே, வழியில் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, அதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கேட்போம். ஓகே, ரொம்ப சூப்பரான ஒரு கோவக்காய் கலக்கி வந்து ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக இருந்துச்சு, ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்.